ஹாய், குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரீசன்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. எம்என்சி க்ரோத் ஆகிறதுக்கான என்னென்ன ரீசன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் பாருங்களேன், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி, இந்த மார்க்கெட் டெரிட்டரியுடைய பிளேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறது தான் வந்து இந்த இது ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் த ஆப்பரேஷன் ஆஃப் லார்ஜ் சைஸ் ஃபார்ம் எக்ஸ்பெண்ட், இட் சீக்ஸ் மோர் அண்ட் மோர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பியாண்ட் த ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் விச் இட் இஸ் இன் கார்ப்ரேட். அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய அந்த ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் வந்து அதோடைய அந்த பவுண்ட்ரிஸ் என்ன ஆகிடுதுன்னா, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறது. எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகிறதால என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டில் அந்த பவுண்ட்ரிஸுடைய இது இருக்குது பார்த்திங்களா, பவுண்ட்ரிஸ், அந்த பவுண்ட்ரிஸ் வந்து அந்த எல்லை இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லை என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறதால இதில் யாருக்கு லாபம்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம கண்ட்ரிக்கு தான் வந்து அதிகமான லாபம். இதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் எம்என்சியை கொண்டு வந்திருப்பாங்க பார்த்திங்களா, அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு இது வந்து ரொம்ப பெரிய லாபம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன், மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டினா வந்து மெயினாக வந்து எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அது என்ன ஆகும், சேல்ஸுக்கே போகும். ஓகேங்களா? அதுதான், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சுப்பீரியாரிட்டி கொடுக்குறாங்கன்றாங்க. எ மல்டிநேஷ்னல் ஃபைம் என்ஜாய் எ நம்பர் ஆஃப் மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டி ஓவர் த நேஷ்னல் ஃபைம்ஸ். ஓகேங்களா? மல்டிநேஷ்னல் ஃபைம்னு சொல்லக்கூடிய இது, இது ஒரு மல்டிநேஷ்னல்னா என்னென்னு சொல்லுவேன் தமிழில், பன்னாட்டு நிறுவனம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நேஷ்னல் ஃபைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் கூட அது மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வச்சுக்கணுன்றதுக்காக வந்து இந்த எம்என்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நேஷ்னலும் இருக்கும்ல, இப்போ நம்ம இந்தியா நேஷ்னல்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நேஷன் கூட எம்என்சியை லிங்க் பண்ணி, ஓகேங்களா, அது மூலமாக எவ்வளோ என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதை வந்து லெஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இட் என்ஜாய் மார்க்கெட் ரெப்புடேஷன் அண்டு ஃபேசஸ் லெஸ் டிஃபிகல்ட்டி இன் செல்லிங் இட்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ட் அண்டு இட்ஸ் அடாப்ட் மோர் எஃபெக்டிவ் அட்வர்டைஸிங் அண்டு சேல்ஸ் ப்ரொமோஷன் டெக்னிக்ஸ். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறதால என்ன ஆகுதுன்னா, அந்த மார்க்கெட் மதிப்பு என்ன ஆகுதுன்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகினதால அவங்களுடைய டிஃபிகல்ட்டி குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் லெவல் அதிகமாகிறதால செல் பண்ணக்கூடிய திங்ஸும் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? அப்படி நிறையா இருக்கிறதால ஒன்று என்ன பண்ணுறோம், நம்ம கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், இப்போ டிவி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டிவியில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், இந்த திங்ஸ் இப்படி வருது, இது இப்படி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இது யார் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்னு சொல்லி அந்த திங்ஸ் விற்கும்போது அதில் வந்து எழுதியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதோடைய டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்றதால அந்த திங்ஸை வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, முன் வராங்க. ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸ், அப்போ வாங்குறதுக்கு அவங்க முன் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்களேன், ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டி. ஏற்கனவே மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டி கொடுத்தாங்க, இப்போ பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டி. ஃபினான்ஷியலுக்கெலாம் என்ன முதன்மை கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்களேன். இதில் வந்து பார்த்தோன்னா, இட் ஹேஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட் யூட்டிலைசேஷன். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் சம்மந்தமான ரிசோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாக வரக்கூடிய ஃபண்டை வந்து யூஸ் பண்ணணும், யூட்டிலைசேஷனாக பயன்படுத்துறது. ஓகேங்களா? ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட் யூட்டிலைசேஷன், இது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இட் ஹேஸ் ஈஸியர் அசஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட். இது இந்த ஃபினான்ஷியல் ரிசர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட், வேறு நாடு கூட நம்ம வந்து ட்ரேட் பிஸ்னஸ் வச்சிக்கும் போது, ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுடைய கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வேறு நாடு கூட ஃபாரின் கூட வந்து நம்ம எந்த திங்ஸை ப்ராடக்ட் பண்ணாலும் அதை நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான அவங்க
அவங்களுக்கு நம்ம எந்த திங்ஸாக இருந்தாலும் அனுப்புகிறதும் அந்த நாட்டிலேருந்து ப்ராடக்ட் பண்ணக்கூடிய பொருளை நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறதும் அந்த மூலதன சந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதால அந்த நாட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் இட் இஸ் ஏபிள் டு ரைஸ் மோர் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் சொல்லக்கூடிய இந்த சர்வதேச புகழ், ஓகேங்களா, அந்த புகழ் வந்து அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா நிறையா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த கம்பெனிஸ் மூலயமா நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் கரெக்டாக நடக்குது, எந்த இடத்துக்கு எது போனால் எது எப்படி சேல்ஸ் ஆகும், எவ்வளோ வந்து இதுக்கு டேக்ஸ் போடுவாங்கன்றது மற்ற நாடுகளுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு ஃபாரின் கண்ட்ரிஸால் உருவாக்கப்பட்ட கம்பெனிஸ் தான் இது. ஓகேங்களா. இதில் டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா சோனி கார்பரேஷன், ஹீவ்லிஃப்ட் பேக்கர்ட், அப்படியே ஹெச்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் பேங்க்லலாம் ஹெச்பின்னு எழுதியிருக்கும் பாருங்கள், அதுதான் டாட்டா குரூப்பு, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், ஐபிஎம்மு, நெட்டில், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். அப்போல்லாம் வந்து ஆடு விளம்பரத்துலலாம் பார்த்தோன்னா ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் பிஜின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அது சிட்டி குரூப்பு, பெப்சி கம்பெனி, இந்த கோகோ கோலா கம்பெனி, இதெல்லாம் வந்து ஃபாரின் கொலாபரேஷனில் உருவாக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா நம்ம நாட்டில் எப்படி வந்து ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே மேம், இந்த டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் மேம்.